வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் டிஎம்டி யூனிவர்சிட்டி விசஸ் அட்டானமஸ் விசஸ் அஃப்ளிகேட்டட் காலேஜஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எதில் படித்தா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கலாம். இப்போ டிஎம்டி யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்ஆர்எம், அமீர்தா, விஐடி இதெல்லாமே வந்து டிஎம்டி யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. இவங்க வந்து அப்ரூவ்டு பை த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். இவங்களுக்கு இவங்க வந்து யாருக்கு கீழே வரமாட்டாங்க. இவங்களுக்கான ஓன் சிலபஸ் வந்து இவங்களே வந்து மேக் பண்ணி, இவங்களுக்கான எக்ஸாமினேஷன் இவங்களே வந்து கண்டக்ட் பண்ணி, டிகிரியை வந்து இவங்களே வந்து கொடுத்துக்குவாங்க. இப்போ எஸ்ஆர்எம்ல நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி வந்துடும். இதுவே அட்டானமஸ் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனி கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிக்கு கீழே வருவாங்க. இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாரதியார், பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு கீழே வரும். பட் அகாடமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கான கண்ட்ரோல் வந்து இவங்கக்கிட்டேயே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி, எஸ்எஸ்என், சிஐடி இவங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டானமஸ் காலேஜ். இவங்களுக்கான சிலபஸ் வந்து இவங்களே வந்து மேக் பண்ணிக்குவாங்க, எக்ஸாமினேஷனும் இவங்களே வந்து கண்டக்ட் பண்ணிக்குவாங்க. பட் டிகிரி சர்டிஃபிகேட்டு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் இருக்கக்கூடிய டிகிரி சர்டிஃபிகேட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி வரும். இதுவே அஃப்ளிகேட்டட் காலேஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்கும் பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டிக்கு கீழே தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கேபிஆர், கதிர், ஆர்விஎஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஃப்ளிகேட்டட் காலேஜ். சிலபஸ், எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டி தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டிகிரி சர்டிஃபிகேட்டு வந்து யூனிவர்சிட்டியை தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் எது பெட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்டானமஸ் காலேஜ் ரொம்ப ரொம்ப பெட்டர் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா சிலபஸ் வந்து இவங்களே வந்து ஓனாக மேக் பண்ணிக்குவாங்க. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கிற சிலபஸ் எல்லாமே வந்து அவுடேட்டட் சிலபஸாக இருக்கும். பழைய சிலபஸாக இருக்கிறவங்க வந்து எஜுகேஷன் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே கம்மியாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் வந்து அட்டானமஸ் காலேஜ் அப்படிங்கும்போது நிறைய காலேஜ், இப்போ பிஎஸ்சி, சிஐடிலலாம் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அப்டேட்டடான சிலபஸ் இருக்குது. நிறைய கம்பெனிகள் வந்து அட்டானமஸ் காலேஜுக்கிட்ட தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அப்டேட்டடான சிலபஸ் வந்து படிக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய எஜுகேஷன் குவாலிட்டி வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. இப்போ டிஎம்டி யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் வந்து ஓன் கண்ட்ரோல் இருக்கிறதுனால நிறைய காலேஜஸ் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. இப்போது பணபலம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து இப்போ ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கட்டி காலேஜுக்கே வராமல் கூட டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வாங்கிடுறாங்க. ஃபுல் கண்ட்ரோல் வந்து அவங்கக்கிட்டேயே இருக்கிறதுனால அங்கே வந்து எஜுகேஷன் குவாலிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே கேள்விக்குறியாகவே தான் இருக்குது. இப்போது அப்ளிகேட்டட் காலேஜஸ்ன்னு எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே, பாரதியார் யூனிவர்சிட்டி கீழே இருக்கிறதுனால அந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸ்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரியான சிலபஸ் அண்டு எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஒரே மாதிரியான கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மூணு காலேஜஸ் வந்து வச்சு பார்க்கும்போது அட்டானமஸ் காலேஜ் ரொம்பவுமே ஒரு பெட்டரான காலேஜ் அப்படின்னே வந்து சொல்ல முடியும். அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் வந்து அந்த சிலபஸ் வந்து எப்படி இருக்குது, பழைய சிலபஸ் வந்து வச்சுருக்காங்களா இல்லை வந்து அப்டேட்டடான சிலபஸ் வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு வந்து நீங்கள் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.